இட்ஸ் பார்ட்டி டைம். வருஷ வருஷ பார்ட்டி, நம்ம ராஜு வீட்ல பார்ட்டி. அட்டுக்கோட்டை அம்மாடு, பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு. வெல்கம் டு ராஜு வீட்ல பார்ட்டி. பாட்டு போடு, சீரியல் போற நேரம் ஆச்சு. நீ நல்ல பாட்டு போட்டு ஆடிக்கு இருக்கும் போது இதை போட்டு உயிரை வாங்கி என்ன நடந்து தெரியல. என்ன நடந்துச்சு அவனுக்கு தான் தெரியல. ஒரு வருஷம் ஓடி போச்சு அவங்களுக்கும் தெரியாதா? ஆமா, இவ்வளவு பேசுற எனக்கு மெகா சீரியல் பிரிச்சு சொல்லு. ஒரு ஆள் ரெண்டு பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது பாக்கியலட்சுமி. ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஆள் மேல ஆசைப்பட்டாங்க வச்சுக்க, அது வந்து முத்தழகு. என்னப்பா, புருஷன் படிக்காம இருந்து பொண்டாட்டி படிச்சிருந்தா அது ராஜாராஜ். பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேருமே படிக்காம இருந்தா அது பேர் தமிழ் சரஸ்வதி. அவங்க இவங்கள கல்யாணம் பண்ணி, இவங்க அவங்கள கல்யாணம் பண்ணி, இவன் இவங்க கூட இருக்காம தெரியாம இருக்க, அந்த மாதிரி ஒரு கதை தான் ஈரமான ரோஜாவே. இப்போ இவங்க அவங்கள கல்யாணம் பண்ணி, அவங்க யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு சிக்கல்ல இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு என்ன? சிப்பிக்குள் முத்து. முடிஞ்சுப்பா, 6-10 எல்லா சீரியலையும் முடிச்சுட்டேன். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாதா? உன்னெல்லாம் இப்ப எந்த சீரியலுக்கும் கூப்பிடுறதே இல்ல தானே? ஆமா, முடிஞ்சு வச்சு, இப்படி பேசுனா இவன் கூப்பிடுவான். ஆமா, புரிஞ்சா சரி, எல்லாம் ஓகே. இது என்னது இங்க? என்ன ஒரு மஞ்சள் கலர் மூட்டை? என்னது மூட்டை? ஏய், என்னது இது? ஏய் ராஜு, ராஜு கை வைக்காத, ஒண்ணு இல்ல. அது என்ன பாக்க, கெஸ்ட் வந்தா? அடி கெஸ்ட் பர், கெஸ்ட் பர், கெஸ்ட் எதுக்கு? எங்க ஓரம் வரணும் போ? இப்ப கெஸ்ட் நான் பாத்து, கெஸ்ட் பர், கெஸ்ட் பர், வர வரங்க. மூணு பேர் தான் வந்திருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வரலீங்க? அடிங்க, போன் பண்ணுங்க. அது எப்படி இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க ஒரு சத்தம் கேட்குது? மூட்டைக்குளர்ந்து வருது. என்ன கிளி நீ?
நல்லா இருக்கு. அவர் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி சாரி. நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் டவுன் நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு 5 ஸ்டார் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அப்பா அப்புறம் ராஜு வீட்டுல பார்ட்டி. ஆமா, வீட்டு பார்ட்டினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, நம்ம வீட்டுல ஐயோ நம்ம எல்லாம் என்ன பார்ட்டி பண்ண, இதுல எதையுமே கண்டாட்ட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமா. என்ன இந்த வாரம் டாக்டரா? ஆமா, டாக்டர். இது எங்க தாய் மாமா, இந்த வாரம் டாக்டரா இருக்கிறாரு. ஆமா அண்ணா, நீ டாக்டர் தானே? ஆமா. என்னது இது கையில எதுக்கு இந்த குச்சி? இதே அந்த கட்டை. நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரின்றதுக்காக. கட்ட பிரம்மச்சாரி மட்டும் தான் கட்டை வச்சிருப்பாங்களா? கொடுங்க. என்ன யாராவது கேளுங்க. ஏய் பரிணா, என்ன நீ கையில கட்டை வச்சிட்டு இருக்க? ஏன்னா நான் ஒரு நாட்டு கட்டை இல்லையா? அதனால. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மனசார சொல்றேன். நடக்குது. முறைப்படி தாலி கட்டின மொத புருஷன். ஏன் அந்த டெஸ்ட் எடுக்கல? ஆட நீ பார்ட்டி பண்ணிட்டு போயிருவ, நான் வந்து பில்ல கட்டணுமா? இது ஆகாது ஆகாது. ஆனது ஆயிப்போச்சு, கேட்டது சொல்லிருங்க. நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மாட்டீங்க? எடுக்கலாம். எடுக்க மாட்டேன், எடுக்க விட மாட்டேங்க. வீடெல்லாம் வாங்கிருக்காங்க, அதுக்கெல்லாம் இஎம்ஐ போயிட்டு இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ எவ்வளவு வருஷம்? அதனால எடுக்க விட மாட்டாங்க. ஒரு வருஷம் முடிச்சிட்டு எடுத்துருவாங்க. சரி, அப்ப நீங்க கேமராவை பார்த்து சொல்லிருங்க, நாங்க எங்களுடைய இஎம்ஐ முடிக்கிற வரைக்கும், நாங்க ஒரு வாழ்க்கையில ஒரு செட்டில் பண்ற வரைக்கும், நீங்க எல்லாரும் எப்ப எங்க சீரியல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து முடிப்போம் அப்படின்னு சொல்றீங்க? இந்த பெண்பா இருக்கிற வரைக்கும் அதை நான் நடக்க விட மாட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க விட மாட்டேன். இது உங்க வீடு மேல சத்தியம். வாய் திறந்து பேசுற, ஆனா சீரியல்ல இப்ப முக்காவாசி நேரம் பார்த்தா வாயெல்லாம் மூடி இருக்கு. மைண்ட் வாய்ஸ்ல ஒரு ஒன்னே மகால் வரும் தானே பேசுறியா? ஆமா, அதாவது நான் பேசுறதெல்லாம் வெளியில கேட்டுருச்சுன்னா நான் தான் வில்லின் பாரதிக்கு தெரிஞ்சிரும். அதனால நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன். சின்ன டவுட், இவங்க எந்த சீரியல் இருக்காங்க ரெண்டு பேரும்? இவங்களோட பேரண்ட்ஸ். அப்படியா? ஆமா. இது எனக்கு ஒரு டவுட் சார், இந்த சீரியல்ல நீங்க என்ன ஜாப் பாக்குறீங்க?
ஒரு ஜாபும் பார்க்கல. அதே வேலை. ஃபர்ஸ்ட் வேணுகோபால் யாருன்னு சொல்றேன். மூணு குழந்தைகள். அவர் வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலோட ஓனர். சரி. அடுத்தது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட ஓனர். சரி. அப்புறம் எங்களுக்கு பல காடு கரை வயல் தோப்புன்னு பெரிய பணக்காரரு எங்க ஊர்ல. ஆளு சரியான ரெண்டு பேரும் பெரிய தொழிலதிபர்கள். சார் ஒரு 3000 கொடுங்க, டெஸ்ட் கிஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. ஆல்ரெடி ஏன் ஹாஸ்பிட்டலே பண்ணலாம்னு சொல்லிட்டேன். நான் எடுக்க விட மாட்டேன். நான் விட மாட்டறாங்க. யார்ட்ட ஒரு நிமிஷம் அவரு சீரியல்ல எதுவும் பேசாம சும்மா தான் இருக்காரு, இங்கேயும் எதுவும் பேசாம சும்மா தான் இருக்காரு. மிச்சராது சாப்பிடு. அவருடைய சாதனைகள் எத்தனை சீரியல்ல பண்ணிருக்காரு, எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காரு, அவர் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு. ஹலோ, பேச்சு வருமா? என்ன பிரியங்கா இவ்வளவு சம்பவம் நடந்த பாடி பசு வர்ற கெஸ்டிலயாமா இந்த மாதிரி லீட் எடுத்து காமெடி சொல்லு. இருக்கக்கூடிய கை தேர்ந்த நடிகர்கள். அதுல இருந்து பாருங்க, அவன் முக்கியமான அவளாலதான் வந்து ஒரு ஒரு ஹீரோ எப்போ ஹீரோவா தெரியறான்னா, அந்த வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த ஹீரோ ஹீரோவாவே ஆகிறான். ஆமா, இப்ப உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா எங்க அம்மா போட்டு எதுக்கு இவ கூட எல்லாம் நிக்கிறேன்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு குடும்ப பெண்கள் மனசுக்குள்ள புகுந்து இவ கெட்டவன் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. ஆனா இவ ரியலா அவளை நான் பாத்திருக்கேன், இவ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அதை விட மோசமானவ. வெளியில வந்து நிறைய பேர் திட்டுறாங்க, அதை நீ எப்படி எடுத்துக்கிற, எப்படி ஹேண்டில் பண்ற? நீ முடியல. ஒரு சில விஷயத்தான் சொல்லுவாங்க, நீ ஓரளவுக்கு மேல நீ வந்து வில்லியாவே வாழ்ந்திருக்கனாலதான் எல்லாரும் திட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான மேடம், வணக்கம் மேடம். இப்ப புதுசா கதை எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு. புதுசா யாரையோ ஒரு பையனை தத்து எடுத்துருக்கீங்களே, பாட்டிக்கு ஊட்டிக்கு இருக்கான் பாரு. சைஸ் கொஞ்சம் சின்னதா எடுக்கலாமே, தத்துலாம் இவ்வளவு பெருசா எடுத்துருக்கீங்க. சத்து எடுத்த பையனாவே நான் உட்கார்றேன். சத்து எடுக்கிறவங்க இப்படி இல்லாம எடுப்பாங்க, நீனமா இப்படி எடுத்திருக்க. அது வித்தியாசமா இருக்கட்டும் இருக்காதான் இப்படி எடுத்து வளர்க்குற டைம் சேவ் ஆகும்னு அப்படியே கூட்டு வந்தீங்களா. ஒரு குழந்தைய தத்தெடுத்தோம்னா வீட்டுல ஆசை இசை ஓடி ஆடி விளையாடுவாங்க, தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க, ஊட்டி விடுவாங்க, தாலாட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி எதுவும் இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த குழந்தைய வச்சு. ஒரு வளர்ந்த குழந்தை அது கேரக்டர் தான், எதுவுமே பேசுறது இல்ல. இங்க வந்து எதுவும் பேச முடியாம இருக்க முடியாது. அவளை தத்தெடுத்ததே எனக்கு தெரியாது. பர்மிஷன் கேட்கல. இவர் தவிர மீதி ரெண்டு சன்ஸ் அவங்களுக்கு, அது உங்களுடைய கான்சியஸ்னஸ். அது அது டிஎன்ஏ பண்ணாலே எங்களுக்கு தான். அது எனக்கு டிஎன்ஏ. அடுத்த டிஎன்ஏ இவளுக்கு தான். ஓஹோ, அங்க தான் அவனுக்கு தான் டிஎன்ஏ. அடுத்தது சௌந்தர்யா எனக்காக எப்பவுமே பாடுவல, அந்த பாட்டு அவனுக்கு பாடு. தாயான தாய் வரோ தங்க
ஒரு மெசேஜ் வந்திருக்கு, காணவில்லை அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, அது டிவியில போடுறேன் பாருங்க. என்ன அப்படின்னா, சீரியல்ல நீங்க ரொம்ப குறைவா பேசுறீங்கன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பிராங்கா சொல்லணும்னா டைலாக் சொல்லிதான் ஒரு ஃபீலிங்கோ ஒரு விஷயத்தோ எக்ஸ்பிரஸ் பண்ணும், ஒரு ஆடியோல தான் சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து. அது ஒன்று வெளிப்படுத்துறது வந்து யூ கேன் ஆக்ட் பர்ஃபார்மன்ஸ், அதுதான் தேவை. மொழி எதுக்கு வாய்ஸ் வேணும்னா, ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியாதவனுக்கு தான் அது சொல்லி புரிய வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லணும், டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ஹீரோவா இது அவருக்கு வந்து 25 இயர்ஸ்க்கு மேல பிளஸ். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சீரியல்ல ஒரு பிரைம் டைம்ல, இன்னைக்கு நான் ஒரு சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறேன், ஒரு டைம் சார் ஹீரோவா நடிச்ச டைம்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் 3 சேனல்ஸ்ல ஒரே டைம்ல சார் தான் ஹீரோ. இந்த டிவிலயும் அவர் தான் ஹீரோ, இந்த டிவிலயும் அவர், எல்லா விதமான சேனல்ஸ்லயும் சார் தான் ஹீரோவா. சாரி சார், சாரி சார். இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் ஆக்சுவலா, உண்மையில எல்லா சேனல்லையும். ஆக்சுவலி சார் அதுல மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லயும் அதே மாதிரிதான். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவங்களுக்கு ஆப்போசிட் ஒரு பொண்ணு ஒரு பையன் பிரச்சனை பண்றான்னு சொல்றப்ப யோசிக்காம இறங்கி போய் அப்பிட்டு வந்தாரு. சாரி சார், சாரி சார், சாரி சார். மேல பெரிய ஹீரோ எங்களை பொறுத்தவரை இங்க சார் தான், சூப்பர். அது அருண் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த ஒரு ஒரு இதுல இருக்கும் கூட நீங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்றீங்க? ஹோம்ஒர்க் எங்களுக்கா பண்ணி காட்டுங்க. என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க? இப்ப நான் சிச்சுவேஷன் சொல்றேன். இப்ப நீங்க இந்த கேரக்டர் வந்து பாரதி, இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள படாரணு கதவை திறந்து பாத்தீங்க, ஒரு பேஷண்ட் சீரியஸா இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, மூச்செல்லாம் பயங்கரமா வாங்கிட்டு இருக்கு. அந்த பேஷண்ட் யாருன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க, அப்படியே போய் போர்வை வளர்க்குறீங்க வளர்க்குறீங்க வளர்க்குறீங்க, பாத்தீங்களா யாருன்னே தெரியல, யாரா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த பொண்ண, காலேஜ்ல அந்த பொண்ணை எங்கேயோ மீட் பண்ணிருக்கீங்க, இப்ப ஞாபகம் வந்துருச்சு, இவதான் நான் லவ் பண்ற பொண்ணோட தங்கச்சி, இவளை காப்பாத்திட்டேன், அவங்க அக்கா ஓகே பண்ணிடலாம், படார்னு சர்ஜிக்கல் நைஃப் எடுத்தீங்க, அப்படியே தோல் மேல வச்சு கிளிக்கிறீங்க, ஓபன் பண்றீங்க, பார்த்தா படார்னு லைட் வச்சு ஹாப்பி பர்த்டேன்ட்டாங்க முன்னாடி உங்க பொம்மை. இப்ப நீங்க ஃபுல்லா ரைஸ் ஆனீங்க, ரைஸ் ஆகி எந்த நின்னீங்க, இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஒரு லென்த்தான டயலாக், இத்தனை பேர் இங்க சுத்தி இருக்கீங்களே, இத்தனை பேர் இங்க சுத்தி இருக்கீங்கல்ல, மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தான், மனசு எப்படி பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும், படுத்து கிடந்தாலே பாத்தீங்களா. என்னைக்காவது ஒரு நாள் இவன் கைய பிடிச்சு மனவரையில சுத்தி, ஆனா அந்த கண்ணமா இருக்காளே அவளை கொல்லாம அது நடக்காது. பாரதி கூட சந்தோஷமா இருக்கணும்னா கண்ணம்மாவை முதல்ல கொல்லணும், கண்ணம்மாவை கொல்லணும்னா அவங்க அத்தை தான் சரியான ஆயுதம். அந்த அத்தையை நேரா போய் பாக்குறேன், அந்த அத்தை கிட்ட போய் இந்த மாத்திரைய கொடுத்து கலக்கி கொடுத்து அவங்க வயிறு கலக்குதுன்னு என்கிட்ட தான் வருவாங்க, நான் ஒரு மாத்திரைய கொடுப்பேன், அவங்க அதை சாப்பிடுவாங்க, திருப்பி போனா அத்தை பணால். கரெக்ட் பாரதி, வெயிட் பண்ணிட்டே இரு, உங்க அம்மாவை முடிச்சுட்டு உன்னை முடிக்கிறேன். திடீர்னு பார்த்தா தலையில ஏதோ ஒரு அடிபட்ட மாதிரி இருக்கு, இந்த தலையில இந்த பக்கம் யாரோ என்னை அடிச்சிட்டாங்கங்கறத யோசிக்கிறீங்க, அப்படியே எந்திரிச்சீங்க,
வீட்டை சுத்தி தேடினீங்க, யார் வந்திருப்பா வீட்டுக்குள்ளங்கிறத யோசிச்சீங்க, அப்படியே வாசப்படி வரைக்கும் போலான்னு திரும்பினீங்க, படான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல பார்த்தா பாரதி, பக்கத்துல உட்காந்து இவர்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சீங்க, எப்படி கேட்கறதுங்கிறத ஒரு தயக்கம். பாரதி மாமா, பாரதி மாமா, தலை ரொம்ப வலிக்குது. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. யாராவது என்னை அடிச்சாங்களா? அடிச்சாங்களா? உனக்கு டைலாக் சொன்னா பேசுறியா? இல்லையே கண்ணம்மா, எனக்கு தெரியலையே. நீ எங்க என்ன திடீர்னு என்ன திடீர்னு எங்க எங்க அடிபட்டது? இல்ல இல்ல, இந்த பின்னாடிதான் ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்கு. பின்னாடிதான் ரொம்ப அடிபட்ட மாதிரி வலிக்குது. இப்போ எனக்கு என்னமோ ஆகுது, நான் ஒழுங்கா இல்லைன்றது எனக்கு தோணுது. ஒழுங்கா இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படியே ஒரு மாதிரி மயங்குறீங்க 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 மல்லாக்க ஒழுகுறீங்க. கண்ணம்மா, கண்ணம்மா, டாக்டர், கண்ணம்மா, டாக்டர், பிஃபோர் ஹி ஸ்டார்ட்ஸ், நம்ம வந்து ஒரு இடத்துல அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து பாராட்டணும், அவரோட சின்சியாரிட்டியா பாராட்டணும். கர்ப்பமா இருக்கிற டைம்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் லேடிக்காக ஐ திங்க் வி ஷட் கிவ் ஹர் எ ஸ்டாண்டிங் ஓவேஷன். மேடம், எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? மேடம் பேர் என்ன? விஜய ஜான்சி. விஜய ஜான்சி, ஐபிஎஸ். ஐபிஎஸ் வேறீங்களா? இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஐயா, இங்க எஸ்ஐ தான் இங்க போட்டிருக்கீங்க. பெண்களுக்கு எங்க அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த விஜயசாந்தி ஐபிஎஸ் வருவா. ஐயா, உங்களுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கியா? உங்களையும் கையில விளங்கு, எனக்கும் கையில விளங்கு. முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருவேன். இந்ததா சார், இந்ததா. அந்த கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். சொல்லுங்க, இங்க ஏதோ போட்டோ வந்திருக்காமே, அந்த போட்டோ டிவியில போடுங்க கொஞ்சம். ஆக்சுவலா நான் ஒண்ணு சொல்லிட்டு மந்தியா, அதுல என் தலையை ஒட்டின மாதிரி இருக்கு, ஆனா பரிணா உண்மையிலே நிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? சீரியல் ஆகல. பாரதி, உனக்கு ஆயிடுச்சு கல்யாணம் ஆன பின்னால எதுக்கு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஐயா, ஃப்ரெண்ட்ஸியா? ஆமா, பெஸ்டி, தோழி, என் நண்பி. இவங்க யாரு? அது என்னுடைய மனைவி. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மனைவி, தூர மனைவி. ஆமா, தூரத்து மனைவி. கும்மிரோ உன்ன. நீங்க கேளுங்க அம்மா, நல்லா கேளுங்க அம்மா. நீ என்ன இப்ப பிரச்சனை? ஐயா, நேத்திக்கு நைட் இவங்க தங்கும்போது அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டாயா? எதுக்காக பின்னாடி போற? மேடம், ரெண்டு பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு மேடம். நான் மேடம் இல்ல, மேடம் இல்ல. மேடம் புழுகுறா, வீடியோல பாருங்க, எபிசோட்ல ரெண்டு பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. இப்படி கையெல்லாம் பிடிச்சு மோதிரலாம் போட்டுருக்க மேடம். நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ண? ஆமா. என்ன பண்ணாம? என் விருப்பமே இல்லாம என்ன என்கேஜ்மென்ட் பண்ணிட்டான்? ஐயா, நான் விருப்பம் இல்லாம என்கேஜ்மென்ட் மட்டும் தான் பண்ணேன். அவன் விருப்பம் இல்லாம என்னென்ன பண்ணா தெரியுமா என்ன? இந்த பார்ப்ப, அதெல்லாம் உங்க சொந்த விஷயம்ல. சாரி மேடம். மேடம் சீரியல்ல தான் மேடம், நான் இவனை தான் லவ் பண்றேன் மேடம். ஐயா, பாரதி, ஒரு போட்டோ வந்திருக்கு, இங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்க ரெண்டு பெண்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. ரெண்டு பொண்ணுங்க தான் என் வாழ்க்கையில விளையாடுறாங்க. அந்த போட்டோ ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அந்த போட்டோ போடுங்க. அதுல கண்ணம்மா, என்னம்மா அதை என்னமா பார்த்தா உனக்கு என்னமா தோணுது? பிரச்சனை என்னன்னா, என் குழந்தை, எனக்கு ரெண்டு குழந்தைங்க. ஓகே, அதுல ஒரே குழந்தை மாதிரி தானமா இருக்க? மேடம் தேவையில்லா பேசு மேடம். ஐயா, தேவையில்லா பேசு, அந்த பாயிண்ட் மட்டும் பேசுங்க. இதை கட் பண்ணிக்கலாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை, எடிட் பண்ணிக்கிறோங்க.
எனக்கு கதையில படி ரெண்டு குழந்தைங்க ஓகேவா, அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து இவரோட குழந்தைங்க தான். அது இவருக்கு தெரியாது. சரி, இவரு இவரோட குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. கேக்குற எனக்கே இவ்வளவு கன்ஃபியூஸா இருக்கு. எப்படி சீரியல் பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு கன்ஃபியூஸா இல்லையா மேடம்? அந்த பஞ்சாயத்து ஒர்க்கு இருக்கட்டும் மேடம். இத பாருங்க, சும்மா பசுமாட தூக்கிட்டு வர்றது, சும்மா தொப்பியை கூட்டு வர்றது, புள்ளிமான கொண்டு வந்து 300 ஜோக்கு பண்றது. உங்களை மாதிரி ஆட்களை மிருகவதை சட்டத்துல அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லாமே இருக்கு இங்க. பாரதி யாருக்கு அப்படின்றத, கண்ணம்மாவுக்கா வெண்பாவுக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஐயா என்ன வெண்பாக்கான்னு கேக்குறீங்க? வெண்பாவை எனக்கு என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சிட்டாங்க. நீ வாய மூடி வெளியே போ. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வைஜெயந்தி ஐபிஎஸ் ஆனா இங்க ஜான்சி ஜான்சி போடுங்க. எம்மா இதெல்லாம் முக்கியமா? உன் புருஷன் எவன் கூட போயிருக்கான்னு கண்டுபிடிக்க துப்பு இல்ல. பேரை கண்டுபிடிக்கிறேன். இப்போ வைஜெயந்தி மேம் ரொம்ப சிம்பிள் மேம். இவங்க எல்லாருமே இது ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட் மூலமா முடிச்சிடலாம். ஆ யா, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ஐ கேன் இங்கிலீஷ் ஸ்பீக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ் வாக் இங்கிலீஷ் இவ்வளவு ஆதாரத்தை நிரூபிக்கணும். இதை வச்சு என்ன குளுக்கோஸ் காமெடி, தொண்ணூறு காமெடி போடுங்க. என்ன போடுவீங்க போடுங்க பாப்போம். இது இது மிஸ் ஆயிடுச்சுங்கய்யா. இது மானு, இந்த விவித பூசணும் பக்தி மானு, அந்த மாதிரி. பாரதிய பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியும். என்னோட கணிப்பு படி இவங்க ஒரு 68 கிலோல இருந்து 70 கிலோ இருப்பாங்க. ஃபரினா இவங்க ஒரு ஒரு 58. இன்னொரு சான்ஸ் தரேன். அவங்களை அந்த பக்கம் வந்து தூக்கி பார்த்து சொல்லுங்க, அந்த வெயிட் இங்க இருக்கான்னு பார்க்கலாம். நானா? ஆ, நீங்க தான். அப்புறம் யார்? நானா? எவ்வளவு வெயிட்? 56. ஏ மேடம், என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? இடம் மிஷின் எடை போடுற மாதிரி பண்ணிடுறாங்க. கரெக்டா சொல்லிட்டாப்ல. 55.2. கண்ணம்மா வந்து பாரதி பத்தி தப்பா கெஸ் பண்ணாங்க, பட் பாரதி கண்ணம்மாவை பத்தி கரெக்டா சொல்லிருக்காங்க. வெல் டன் பாரதி, ஃபண்டாஸ்டிக். இப்போ பாரதி வந்து வெண்பாவோட வெயிட் கரெக்டா சொல்றாரா? 65 to 68. இங்க பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். தூக்கி பார்த்து சொல்றீங்களா? அருணி, அதேதான். ஒரு 63 to 68 கரெக்டா சொல்லணும்னா 66. 66. நல்லா விறகு கடையில வேலை செஞ்சிருக்கேன். இத பாருங்க பாரதி, உண்மையிலே சொல்றேன், பாரதி உங்க உங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். ஆல் தி பெஸ்ட். நீங்க வாங்க. எனக்கு 10 மணி பசு வந்துருச்சுங்கய்யா. நான் கிளம்புறீங்கயா? பசுமாடை வச்சு 10th காமெடி பண்ணிருக்காப்ல மேடம். எங்க மாமா ட்ரீட் பண்ண எனக்கு கால் பண்ணு. ஒண்ணும் தேவையில்லை, நீங்க கிளம்புங்க.
அதே போல எப்படி என் நம்பர் செல் நம்பர் தெரியாம செல் இல்லாம இருப்பீங்க, செல்ல பேசுங்க. ஐயோ டாக்டர் வர்றாரு, முடிஞ்சு வாச்சு. என்ன என்ன மாமா, என்னது மாமா அது? இல்ல மாத்திரை தருவோம் சில்லறை தராரு. இது என்னது மாமா சில்லறை தரமா பேசிக்கி இருக்க மாமே? அதாவது நம்ம எழுச்சிக்கு வந்திருக்க, கொஞ்சம் நாணயத்தோட இருங்க. அதுக்காகத்தான் மதுர வீரன் தானே. கலைஞனுக்கு வந்து பாராட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அது அதாவது கை தட்டி அப்படி அப்ரிசியேட் பண்ணக்கூடிய இத்தனை பேர் இருக்கிறனாலதான் நல்லா பண்றோம். அது அந்த வகையில பெண்பா இருக்கிறா இல்லையா, உன் வீட்டுக்காரர் ஏதாவது உன்னை பாராட்டினாராமா? இல்ல சிரிப்பா எல்லாத்துக்கும். எதுக்கு? நான் என்ன மறைச்சு பேசினாலும் என்ன டயலாக் பேசினாலும் என்ன பார்த்து பார்த்து சிரிப்பான். கஷ்டப்பட்டு ரொம்ப அவர உண்மையா இருக்காரு. நான் கஷ்டப்பட்டு ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து சௌந்தர்யாமா அவ சுடும் போதெல்லாம் இப்படி விரித்தனம் சௌந்தர்யா சுட்டுட்டியா அவர் கனவுல கனவுலையாக்க அப்படி எல்லாம் சுடும் போது எனக்கு வாட் எ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா பக்கத்துல உட்காந்து செம்மையா சிரிச்சிட்டு இருப்பான். ஒரு சின்ன பாராட்டுலன்னு அவ சொல்றா, இவ இப்படி வருத்தப்படுறாங்களே, இவன் மனச அவர் தெரிஞ்சு வச்சு அவருடைய புருஷன் இப்போ வர்றாருன்னு நான் சொன்னா நீ எவ்வளவு பயப்படுறன்னு தெரியும். வரல பாராட்டி ஒரு காணொளி பண்ணிருக்கிறார், அதே பாப்போம். வண்டி அப்படியா? அட கொடுமையே, என்ன இதெல்லாம் காமிச்சு அசிங்கப்படுத்த? மாடு. ஆஹா ஐயையா, என்ன இப்படி நாருது? பாத்ரூம் போற பக்கெட். எக்ஸாஜரேஷன். அம்மா காரா குப்பை தொட்டியாமா? எங்க வீடெல்லாம் மட்டும் தான் இப்படி இருக்கோ, எல்லார் வீடும் இப்படி தானா? நைஸ், சூப்பர், நோ கமெண்ட், இம்ப்ரூவ்மென்ட். என்ன ஒரு விஷயம்னா இல்ல பேசிக்கா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கறனால அதுக்காக 100,000 இப்ப மத்த நேரம் தான் வெளியில வரும்போது விக்டோரியா மாதிரி பண்ணிட்டு வர்ற உள்ள 100,000 இருக்கு. மத்த நேரம் அதான் போடுற போல இருக்கு. விஜய் டிவி ஓனர் இருக்காரு இல்லையா, அவரே அவர் டிவி முன்னாடி வெறும் கார்ல வெறும் கண்ணாடி தான் இருக்கு. மீடியாவோ விஜய் டிவியோ ஒட்டுனது கிடையாது. ஆனா இவ நாஞ்சில் விஜய் எல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டு பின்னாடி பெருசா ஒளிவடி கிழிச்சிடுறேன், கிழிச்சு எரிச்சிடுறேன். சரி இப்ப கார் ஏன் இவ்வளவு கேவலமா வச்சிருக்க? ஆர்டிஸ்ட் ஷோலாம் போறோ வரோ திடீர்னு சுரேஷா அந்த ரெட் கலர் செருப்பிடு, சுரேஷா அந்த ஆரஞ்சு கலர் செருப்பிடுன்னா டக்கு டக்குன்னு அது எடுக்கணும்ல. இந்த கார்ல இவ்வளவு டென்ஷன் ஆறீங்கல்ல, இப்ப பெட்ரோல் டீசல் இல்லாத ஒரு கார் வந்திருக்கு, அதை வாங்கிக்கிங்க. கங்காரு ரொம்ப புண்படுத்தாங்க. சரி அடுத்தது ஒரு சின்ன விளையாட்டு. ஒண்ணுமே இருக்க என் வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே ரெண்டும் கலந்துதான் இருக்கும், இன்பம் துன்பம், இருட்டு வெளிச்சம், மேல கீழ அந்த மாதிரி. அந்த மாதிரி நம்மளோட சீரியல்லையும் வந்து சிலது பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்து சொல்ல போறீங்க. முதல்ல வினு சாட் இருந்து போவோம். இங்க பாரு, நீ இப்படியே இருந்தா செட்டுன்னு நினைச்சு தூக்கிட்டு போயிருவாரு கன்னியா பண்ண. ஏய் 1 செகண்ட், நீ அப்படிலாம் அவங்கள பத்தி சொல்ற. ஆனா வந்து ரோஷினி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரோஷினிய ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்த வந்து வேற மாதிரி மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இவ்வளவு தூரம் வருது. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே மாத்தி அந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸ் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். புதுசா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, இப்ப யாரோ இருக்கிற இடத்துல உன்னை ரீப்ளேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னாலே நிறைய பேர் கமெண்ட் கிண்டல் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? வந்த புதுசுல என்ன ஃபேஸ் பண்ணீங்க? வந்த புதுசுல நிறைய ஃபேஸ் பண்ணேன், ஆனா இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. வந்த புதுசுல என்ன ஃபேஸ் பண்ணேன்? இல்ல சீரியல் பிகினிங் ஆரம்பிச்ச புதுசுல எங்க குழந்தைங்களோட ஸ்கூல்னு ஒரு விஷயம் காட்டுவோம். அது வந்து காலேஜ்னு ஒரு காலேஜ், அங்கதான் நாங்க சீட் பண்ணி காட்டுறோம். இப்ப அங்க காலேஜ்ல வேலை பண்ற ஸ்வீப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அப்பதான் ரோஷினி மாறின டைம். சோ நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிறோம், எங்க பக்கத்துல டைரக்டர் நிக்கிறாரு, அவங்க எங்களை கிராஸ் பண்ணி போறாங்க. என்கிட்ட வந்து கேக்குறாங்க, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, சீக்கிரம் சேர்ந்துறியா? ஆமா இது யாரு, நல்லாவே இல்லை அப்படின்னு என் கண்ணு முன்னாடி கேட்டாங்க. அது இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. டிரெக்டரும் இருந்தாரு. நாங்க எல்லாரும் பக்கத்து பக்கத்துல இருக்கோம். இது என்னப்பா நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க, இவங்க ஒரு நாள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு அந்த டைம் சொன்னேன். இன்னைக்கு நான் இப்போ பார்க்குற ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய இடங்கள் இப்போ பரபரப்பாக ஷூட் பண்ணுறோம். இன்னைக்கு வினுஷான்னு தேடி வந்து நிறைய பேர் பார்த்து அவங்க கிட்ட
விஷஸ் பண்றத நான் இனி கண்ணால பாக்குறேன். சோ இந்த விஷயம் நான் கண்ணால பார்த்தேன். வீடு சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிருவேன்பா. ஆமா, சாதாரணமான விஷயம். மத்தவங்க கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? உன் கேள்விக்கு உன் கேள்வி என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் கூட நடிச்சிருக்க, ரோஷினி கூட நடிச்சிருக்க, வினிஷா கூட நடிச்சிருக்க, ரெண்டு பேர்ல யாரு கூட நடிக்கிறது கம்ஃபர்டபுளா இருந்தது? ரோஷினி கூட நடிக்கும் போது நானும் ஃப்ரெஷர், ரோஷினியும் ஃப்ரெஷர். சரி, வினிஷாவோட நடிக்கும் போது நான் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆக்டர். சோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது ரோஷினியோட தான். ஏன்னா எனக்கும் பிகினிங், அவங்களுக்கும் பிகினிங். இப்ப இவங்க வரும்போது நான் ஓரளவுக்கு அந்த கதையை இந்த சீரியல் நடிக்கிறதுலையுமே ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு ஒரு சில விஷயங்கள். ஸோ அதனால இவங்க கூட இருக்கப்ப நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தேன். ஓகே, வாங்க நடிக்கலாம். ரோஷினியோட எனக்கு நிறைய விஷயம் புதுசா இருந்தது. இப்ப மறுபடியும் இதுக்கு முன்னாடி ரோஷினி இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப வினிஷா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்போஸ் இதுக்கப்புறம் யாராவது ரூபஸ்ரீ மேடம், நீங்க நம்ம சீரியல பத்தின பிளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுங்களேன். மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதை. யார், எந்த மக்கள் வந்து உங்களுக்கு சொன்னது? மக்கள் சொன்னதுனாலதான்ப்பா இன்னைக்கு 1000 எபிசோட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இப்படி வந்துனா என் வீட்ல கதவு தட்டியா சொல்லுவாங்க? ஒரே அடி செருப்படியா உள்ள ஆன்சர். அதான் என்ன கதவு தட்டியா சொல்லுவாங்கன்னா, இதோட என்ன உட்காந்து என்ன வைக்கிட்டு போய் வாங்க போ. இது பாசிட்டிவ், நெகட்டிவ் என்னன்னு கேப்போம். அது கேளுங்க. சில பேருக்கு பிடிக்கும் இந்த கதை, சில பேருக்கு பிடிக்காது. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது மேடம்? இல்ல, என்னோட கதாபாத்திரத்தை சொன்னீங்கன்னா ஆட்ட சொல்றேன். ஒரு பாரதியோட அம்மா, ஒரு முக்காவாசி டைம்ல வந்து லேட்டா வருவாரு. லேட்டா வந்துட்டு சீக்கிரமா வந்தா மட்டும் எடுத்துறீங்களா? அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். நம்மளோட வாக்கில அவர் இப்ப வந்தா என்ன வரலனா அந்த சீன் என்ன மாதிரி இருப்பது? இங்க வந்தாலும் பெப்பரோ, அங்க வந்தாலும் பெப்பரோ. அதான் சார் அவர் பாரு, அனுபவிச்சு சிரிக்கிறார். அப்போ வந்து போ, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆர்டிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். டைரக்டர்லாம் வரும்போது டைரக்டர் கேட்பா ரொம்ப சீரியஸா, என்ன சார், இல்ல இல்ல வண்டி பஞ்சர் அந்த மாதிரி குழந்தைங்க ஒரு வயித்த வலி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரீசன் சொல்லுவாரு. ஒருத்தருக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுதான் பண்ணுவாரு. இப்ப அவருக்கு நீங்க காலங்காத்தால 7 மணிக்கே போய் பெயிண்டிங் வேலை எல்லாம் இருக்கிறனால சீக்கிரமா போவீங்க. அவர் அப்படி கிடையாது, சட்டையை போட்டு நேரம் வந்து ரெடி ஆயிருவாங்க. என்ன நீங்க பெயிண்டிங்கே போட மாட்டீங்களா? மேக்கப்பே கிடையாது தெரியல. இங்க பாரு மேக்கப் கிடையாது, இங்க பாரு மேக்கப் கிடையாது, அங்க பாரு மேக்கப்பே கிடையாது. ஃபெமில ஆர்டிஸ்ட் பத்த ராஜி பைதா வீட்ல பார்ட்டி கூப்பிட்டு வந்து நெகட்டிவான ஒரு கமெண்ட் செய்தெல்லாம் நான் ஒத்துக்க வரலப்பா. நான் அப்ப கலம்பவா பிரியங்கா? ஐம் சாரி. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் கமெண்ட் கலம்பறேன், நான் வரலப்பா ஷோக்கலாம். ஒரு गर्ल्सனா உங்களுக்கு என்ன எலக்காரமா இருக்கா? உங்களுக்கு ஆம்பளைங்கனா என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா பார்த்தா? இங்க பாரு, நீ போற சட்ட பேண்ட்காகலாம் வந்து சீரியல் பார்க்க மாட்டாங்க. நாங்க என்ன ப்ளௌஸ் போட்டுறோம், என்ன சாரி போட்டுறோம், என்ன ஆக்சஸரி போட்டுறோம், என்ன மேக்கப் பண்ணிக்கோன்றதுக்காக பார்க்க மாட்டாங்க. மூச்ச குடுத்து நடிச்சிட்டு உண்மையாவே ஆண்களுக்கு ரெடி ஆறதுக்கு ரொம்ப கம்மியான டைம். பெண்களுக்கு நேச்சுரலாவே வேணும் டைம் ஆகும். இதுதான் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்னு சொல்வோம். வெரி சிம்பிளா சொல்றேன். ஐ லைக் திஸ் மேன். நீ ரெடி ஆவறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் 20 மினிட்ஸ் கேளு. வினிஷா நீ சொல்லுமா உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க சொல்லுங்க சார். நான் மேக்கப் அவ்வளவு ரொம்ப கம்மி தான் சார் மாதிரி தான். 10 நிமிஷம் டைம் டைம் சொல்லுங்க சார். நீங்க எல்லாம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 மினிட்ஸ். ஐயா கேளுங்க, மேக்கப்பே போட மாட்டோம், மூஞ்சி கழிட்டு வந்து நின்றுவீங்க. 1000 கோடி பேர் பார்க்கக்கூடிய அந்த சீரியல்ல ஒரு பிரசன்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ட்ரெஸ் போடுறது, ஒரு மேக்கப் போடுறதுன்னு பண்ணி பண்றது. ஆண்களும் கடைபிடிக்கணும். இனிமேல் நம்மளும் கொஞ்சம் மூஞ்சி மட்டும் கழுவாம லேசா ஒரு மேக்கப் போட்டு ஒரு நல்ல இதா போனோம். அதே மாதிரி இந்த பெண்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் ஆண்களுக்கு இருக்கு, ஆண்கள் இருந்து கத்துக்க வேண்டிய பெண்கள் கிட்ட இருக்கு. பெண்களும் ஆண்களும் சேர்ந்தாதான் உலகம் பெருசாகும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் அந்த உலகம். சோ இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு எந்த வித சண்டையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வாதத்தை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.
வெல்கம் பேக். இது பிரித்வி இன்னர்வேர்ஸ் ஃபார் உமன் வழங்கும் ராஜு வீட்டில் பார்ட்டி, பவர்ட் பை MRF வேப்பர் கியூஆர் பிரெயின்ஸ் மற்றும் ஓடோமாஸ் லிக்யூட் வேப்பரைசர். ஸ்பெஷல் பார்ட்னர் கேட்பரி 5 ஸ்டார். ராஜு, நீங்க வந்திருக்க கெஸ்டுக்கெல்லாம் வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை ரசிகர்கள் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையில எழுதி அனுப்புவாங்க. அதே மாதிரி இங்க இந்த வாரம் நீங்க வந்திருக்கீங்கிறத கேள்விப்பட்டு எல்லாருமே எழுதி சில தபால்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. அதுல சில கேள்விகள் இருக்கலாம். என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளா தெரிஞ்சு இது பண்ண போனா யார் யாருக்கு என்ன இருக்கு. கண்ணம்மாப்பேட்டையிலிருந்து கண்ணதாசன் கண்ணம்மாவிற்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தன் சாவ போற காலத்துல எழுதியிருக்கான். சீரியல் நடிக்கிறதுனால மொத்த நேரமும் ஷூட்டிங்லயே போயிருது. அதனால உங்க நிஜ வாழ்க்கையில உங்க அதிக நேரம் செலவு பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படியே இல்ல, சீரியல் வந்து கொஞ்ச நாள் தான் போகுது. பட் தென் இப்போ ஒரு இந்த சங்கமம், அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ நம்ம பாரதி கண்ணம்மா ஷூட் போனாலும் கொஞ்சம் பேக்டா இருந்துச்சு. ஒரு 45 to 50 days வந்து கொஞ்சம் பேக்டா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வந்து எங்கயா ட்ரிப் போகணும், இல்லைன்னா வந்து எங்கயா ஜாலியா இருக்கணும், ஒரு பிரேக். அடுத்த பிரேக் எப்பன்னு கேட்டு போய் நம்ம எல்லாருமா சேர்ந்து தாய்லாந்து போறோம். தாய் மாதாஜ். அடுத்த இது என்னன்னு கேப்பமா? வேலூர் வெறி நாயகடி வெங்கடேசன் நீங்க சீரியல் பாரதிய துரத்தி துரத்தி லவ் பண்ற மாதிரி நிஜ வாழ்க்கையில உங்களை யாராவது லவ் பண்ணிருக்காங்களா? பாரதிய நான் துரத்தி துரத்தி லவ் பண்ண மாதிரி என்ன கூட ஒரு பையன் செம்மையா துரத்தி துரத்தி லவ் பண்ணான். யாரு? காலேஜ் படிக்கும் போதுல இருந்து. சோ லவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன கல்யாணம், குழந்தை எல்லாம் போட்டுச்சு. இன்னமும் அவன் வந்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். லைக் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன அனுப்புவான். ஆனா எப்படி எனக்கு அனுப்ப மாட்டேன், என் குழந்தைக்கு அனுப்புவோம். பிகாஸ் என்ன அவன் அவ்வளவு லவ் பண்றான். யாரு அவன் வாட்ச்மேனா? வெண்பா, இது உன் வீட்டுக்காருக்கு தெரியுமா? என் வீட்டுக்காருக்கு தெரியாது. கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி பறக்குதுன்னு மச்சப்பா. அடுத்து அடுத்து போயிருவோம். பொள்ளாச்சியில இருந்து பொண்டாட்டி தாசன் ரிஷி அவர்களுக்கு பேசி பேசி அள வைக்கிற சீரியல்ல பேசாமலே பெர்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டு போறீங்களே, ரியல் லைஃப்ல நல்லா பேசுவீங்களா? ரியல் லைஃப்ல நிறைய பேசுவேன், நிறைய பேசுவேன். வீட்ல திட்டு வாங்கி என்ன மாதிரியான இது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணா நீங்க உங்களுடைய பேச்சு ஜாஸ்தியா? பொண்ணுங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஜாலியா. ஆக்சுவலா சார் வந்து knowledgeable person, எந்த டாபிக் பேசினாலும் பேசாம உங்க எல்லாரையும் விட்டுட்டு இவனை மட்டும் கூட்டிட்டு டோட்டல் எல்லாருக்கும் பேசுவேன். யாராவது ஒருத்தங்க நான் நல்லா பேசுவேங்க நிஜ லைஃப்ல யாராவது சொல்ல முடியும். அவர்தான் தான் சொல்லணும். அவர் சொல்லு அது என்ன என்ன டாபிக்ல ரொம்ப சினிமா பேசுவாப்ல? அட்வைஸ் பண்ணுவார். நிறைய அட்வைஸ் பண்ணுவார். எங்கிட்ட ஹிஸ்டரி நிறைய பேசுவார். உங்ககிட்ட ஹிஸ்டரி நிறைய. நீங்க உங்ககிட்ட? நாங்க ஜாலியா ஃபேமிலி பத்தி எங்கிட்ட பேசுவார். அப்ப கேமரா முன்னாடி மட்டும் தான் பேச்சு இல்ல. மீதி எல்லாருக்குமே பேச்சு அதிகமா இருக்கு. கேமராக்கு முன்னாடி அந்த சீன்ல பேச்சு இல்ல. கரெக்ட். மத்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க சார். லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க. யாருக்காகவும் டோன்ட் டிசைட் யுவர் லைஃப். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கணும். யாருக்காகவும் பண்ணலாம். நோபடி இஸ் கோயிங் டு ரூல். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் வாழணும். அடுத்தவங்களுக்காக வாழவே வாழாதீங்க. உங்களுக்கு மனசு பண்ண போயிட்டே இருக்கு. கண்டிப்பா சக்சஸ் தான். கண்டிப்பா சக்சஸ். சூப்பர். Nice one. எல்லா விஷயமே ஒரு முடிவு நோக்கி தான் போகுது. இந்த சீரியலும் எப்பயோ ஒரு இடத்துல முடிவு போகுது. பார்த்தா என்ன நடக்குங்கிற அந்த ட்விஸ்ட் கிஸ்ட்லாம் இருக்கு பாருங்க. திடீர்னு இவெல்லாம் எங்கிருந்து எஞ்சி வரலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த மக்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் கொடுத்துக்கிட்டே இருக்க வரைக்கும் இந்த விஷயங்களை வந்து ஒரு நீண்ட பயணமா தொடர்ந்து பெருசா வந்து 1000, 2000, 3000, 4000, 5000 கூட போட்டேன். நல்லா பிரமாதமா இருக்கினேன். பாரதி கண்ணம்மா குடும்பத்து வந்து வருகை தந்தமைக்கு மிக பணிவன்புடன் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களை இந்த பார்ட்டியை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜு மற்றும் குடும்பத்தினர். நன்றி.